வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஜெயா டிவியின் ஆல்பம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் சந்திக்க இருக்கிற அந்த திரைப்பிரபலம், இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, தன்னுடைய 4வது வயதிலேயே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சினிமாவில் தன்னுடைய கலை பயணத்தை தொடங்கினவங்க. கிட்டத்தட்ட 500 படங்களுக்கும் மேலாக நடித்த சிறந்த குணச்சித்திர நடிகைன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. எத்தனையோ திரைப்படங்கள், வெவ்வேறு கதாபாத்திரங்கள், 53 வருட சினிமா கால அனுபவம். அது மட்டும் இல்லைங்க, இயலிசை நாடக மன்றத்தின் செயலாளராகவும் இருக்கிறவங்க. ஆமாங்க, மிஸ் சரஸ்வதிங்கிற சச்சு அவர்களை தான் இந்த வார நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் சந்திக்க போகிறீங்க. நிகழ்ச்சிக்கு போகலாமா? ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா? மேடம், உங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட உங்கள் புகைப்படங்கள் நிறைந்த ஆல்பம் இங்கே பார்த்து ரசித்து ஷேர் பண்ணிக்கணும் எங்களோட. வணக்கம் மேடம், ஜெயா டிவியின் எங்களின் இந்த ஆல்பம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். 53 years of cinema experience, 53 வருட காலமான சினிமா அனுபவம், 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கீங்க, 5 மொழி படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. 53 வருடங்கள் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கும் இல்லை? எத்தனையோ படங்கள், எத்தனையோ கதாபாத்திரங்கள், அப்படியே இருக்கீங்க பார்க்குறதுக்கு, சேஞ்சே இல்லை. நீங்கள் எல்லாம் என்ன அதே மாதிரி நினச்சி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய ரசிகர்கள் வெளியில் பார்க்கும்போது அதான் சொல்லுவாங்க, சொல்கிறேன் நான் அப்படி நினைக்கல, நீங்கள் வந்து என்ன அன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அதையே மனசில் வச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் இருக்கு, நீங்களும் அப்படியே இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. 4வது வயதுல நீங்க குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக சினிமா துறைக்கு நுழைஞ்சீங்க இல்லையா மேடம்? பானுமதி படத்துல தான் நடிச்சீங்க குழந்தை நட்சத்திரமாக. எப்படி திடீர்னு 4 வயசுல போய் சேர்ந்துட்டீங்க? அது வந்து முதல்ல என்னை வந்து சினிமாவில் சேர்க்கணும்னு பிளான் பண்ணி சேர்க்கலை. எங்கள் பெரிய அக்கா மாடிலட்சுமி வந்து அப்போ ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கோயம்புத்தூர், நான் ஆரம்பித்த படத்தினுடைய ஆரம்பம் வந்து கோயம்புத்தூரில் சென்ட்ரல் ஸ்டுடியோ. அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸில் வந்து விஜயகுமாரின்னு ஒரு படம், அதுக்காக எங்கள் பெரிய அக்கா வெறும், எங்கள் அப்பா வந்து வெறும் நடனம் மட்டும்தான் ஆடணும், ஆக்டர்லாம் பண்ணக்கூடாதுன்னு தரு எங்கள் பெரிய சிஸ்டர். ஏன்னா அவங்க வந்து அப்போ ஒரு 18 இயர்ஸ் அவங்க பெரிய அக்கா. ஓகே, நான் வந்து 4.5 இயர்ஸ். என்னை வீட்டில் விட முடியாமல் கூட அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பாட்டி. இந்த படம் முடியும் பொழுது, அந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது என்னாச்சு, என்னை வந்து ஏஎஸ்சி சாமி டைரக்டர் அவர் வந்து ஏற்கனவே என்னை பார்த்துருக்காரு, நிறைய இடத்துல பார்த்துருக்காரு. அவர் வந்து சொன்னார், இந்த குழந்தைய பொண்ணு எங்கள் பாட்டியில் வேண்டாம், அவங்க அப்பா வந்து முதல் பொண்ணு ஃபர்ஸ்ட் டாட்டரையே அலோவ் பண்ணல சினிமாவுக்கு, லக்ஷ்மி வெறும் டான்ஸுன்றதுனால அலோவ் பண்ணுறாங்க, இவ்வளோ வேற சேர்த்தாக்கா இப்போவே இந்த வயசுலேயே என்ன சொல்ல முடியும், பரவாயில்ல பரவாயில்ல குழந்தை தானே, அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னா. எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாங்க உட்கார வச்சாங்க, சினிமாவா என்னவோ தெரியல, ஏதோ ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா உட்கார வச்சாங்க சொல்லிட்டு அந்த படம் பாருங்களே. அந்த படம் இன்னும் கொஞ்சம், அதாவது எனக்கு எப்படின்னா ஒரு பீரியடுக்குள்ளேயே அது இது வந்து அப்பெல்லாம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் படம் எடுப்பாங்க. ஆமா, கொஞ்சம் ஒரு ஹைட் வந்து ஒரு துளி தான் ஜாஸ்தியா இருப்பேன், கொஞ்சம் பெரிய ஹைட் டிஃப்ரெண்ட் வந்திருக்காது என்கிட்ட. ஸோ அதனால அந்த படம் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது வந்து சொர்க்கவாசன் ஒரு படம், அறிஞர் அண்ணா அவங்க கே.ஆர். ராமசாமி, அந்த கதையே வந்து என்ன வச்சுதான், அது மரகதமணின்னு பேர் அந்த படத்துல, அந்த குழந்தை பேரு. ஸோ அந்த கதையை வந்து அதை வச்சுதான் அதுல பாட்டு வேற, எனக்கு அப்பவே சாங்ஸ் எல்லாம் நிறைய சைல்டு ஆர்டிஸ்டா இருக்கும் போதே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஆரம்பம் அது. அப்ப அந்த ஷார்ட் பீரியட்ல எனக்கு தேவதாஸ் எல்லாமே, ஏன்னா இப்ப பேபி ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை, ரொம்ப பெரிய பாருங்கோ கொழு கொழுன்னு அழகா இருக்கிற ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். இந்த ராணி படத்துல நீங்க அறிமுகமான, இந்த குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான படம் இல்லையா ராணியில, குதிரையில என்ன அழகா இருக்கீங்க, ரொம்ப கியூட்டான சைல்டு ஆர்டிஸ்ட். உமா, ஒன்னால எனக்கு இந்த ஆல்பம் கொடுத்துட்டீங்க, எனக்கு இது முதல்ல பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். தாராளமா, ப்ளீஸ். தேங்க்யூ. துரு துரு துருன்னு இருக்கோ, எப்பவுமே அதே தான், ஸ்பீடே குறையில. மேடம், உங்களுடைய சைல்ட்ஹுட் போட்டோஸ் இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். இந்த போட்டோ பாருங்களேன். இந்த போட்டோவா? சான்ஸே இல்ல, என்ன மாம்பழ மாதிரி தலை தலை தலை. இல்ல சாப்பாடு இல்ல போ இல்ல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டயட் கண்ட்ரோல். ரொம்ப அழகான போட்டோ, ஹெல்தியா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த புகைப்படம் வந்து உங்களுடைய அம்மா ரொம்ப விரும்பி உங்களை ஐஷனு போய் எடுத்த புகைப்படம் இல்லையா? அதாவது அப்பெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களை வச்சு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டுடியோ போய் ஐஷனு போயிட்டு போட்டோ எடுக்கிறது, அழகா ட்ரெஸ் பண்றது, போட்டோ எடுக்கிறது. அதுல எங்க என்ன வயசு இருக்கும்? இதுல என்ன ஒரு 13 இருக்குமா வயசா? இல்ல, அதுக்கும் கொஞ்சம் கம்மி தான். ஒரு பெரிய விஷயமே இருக்கு அவ்வையார். முதல்ல என்ன வந்து கூப்பிட்டு இந்த செய்யுள்லாம் சொல்ல சொல்லி அங்க அவர் கொத்தமங்கலம் சுப்புதான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லுவியான்லாம் கேட்டாரு. ஸோ எங்க பாட்டி தான் எனக்கு வந்து வீட்டுல ஆசிரியர். இந்த டைலாக்லாம் அவங்க வாங்கிடுவாங்க, அவங்க தான் எனக்கு மாஸ்டர். உட்காந்து கம்ப்ளீட்டாக அதை தரோ பண்ணி எனக்கு அந்த பாடம் கம்ப்ளீட்டாக மண்டையில் ஏறுற வரைக்கும் கேட்டால் உடனே சொல்லணும், அந்த க்யூ சொன்னால் சொல்லணும், அந்த மாதிரி. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி ஆயிடுச்சுன்னு போய் என்னை பார்த்து எல்லாம் அந்த டெஸ்ட் எல்லாம் வேற போடுவாங்க. கேமரா முன்னாடி நின்று சொல்கிறேன் நான். நிறைய படம் பண்ணி ஆச்சதுக்கு முன்னாடி, பட் இருந்தாலும் அவங்க ஜெமினில நட்ரூ பண்ணி அங்கே போயிட்டு ஜெமினியினுடைய பேட்டர்ன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்ஷனோட இருக்கணும். எல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்தாரு. கடைசியில் தான் அவர் எஸ்.எஸ். வாசன் அவர்கள் பார்ப்பாரு. கீழ் மட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜாக போகும். முதல்ல அசோசியேட் அது ஜெமினி மாமா இருந்தார், அப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் பார்த்தாரு இது ஹைட் ஹைட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா, அந்த வயசுக்கு தகுந்த அந்த ஜூனியர்னு போடுறது கரெக்டாக இருக்கு, இதெல்லாம் பார்த்தாரு. பார்த்ததுக்கப்புறம் இந்த இதை சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தா இதெல்லாம் முடிஞ்சோடனே அவர் அவங்க கிட்ட போய் சொன்னாங்க, இந்த குழந்தை நல்லா பேசுகிறாவோ கரெக்டானு எனக்கு தெரியும், என்ன ஏற்கனவே அவன் பார்த்துருக்காங்க. எல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த குழந்தை போய் இந்த குடத்தை எடுத்துட்டு இந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறமா அந்த பிள்ளையாருக்கு வந்து இது பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் பண்ணுமா. அது வேற இதை விட கொஞ்சம் பெரிய குழந்தை பார்க்கலான்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, எங்க பாட்டிக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். என்னடா அது ஜெமினியில போய் இவ்வளவு பெரிய ஆஃபர் வந்து கேபிஎஸ் வேற அதுல அபயாரா பண்றாங்க, அவங்களுக்கு இது ஜூனியர், இவ்வளவு பெரிய பேனர்ல வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. பிள்ளையாரெல்லாம் வேண்டிட்டு எல்லாம் பண்ணாங்க. அவங்களும் 6 மாசம் தேடினாங்க, குழந்தை என்ன மாதிரி கிடைக்கல, கரெக்டா அந்த ஆப்டா கிடைக்கல ஏதோ. அதுக்கப்புறம் திருப்பி என்னையே கூப்பிட்டாங்க, என்னையே கூப்பிட்டு போட்டாங்க. இது வந்து ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா, எங்க அக்கா ஆடும்போது எனக்கு சொல்லி கொடுத்தெல்லாம் கூட ஆட வச்சு அப்படி பண்ணல. பை ஆக்சிடென்ட் எங்க அக்கா ஆடுறதுக்கு ஒரு கோகலே ஹால்னு டவுன்ல ஒரு பெரிய ஹால் இருக்குல்ல, அங்க அவங்க ஆட போயிருந்தாங்க. ஆட பண்ணோடனே இந்த நந்தகோபாலனோட வாழ்க்கை படத்தினுடைய பாட்டு வைஜெயந்தி மாலா ஆடினாங்க. அது வந்து அக்கா வந்து அந்த மார்வாடி ட்ரெஸ் மாதிரி போட்டு வைஜெயந்தி மாலா பாட்டு அந்த மாதிரி அவங்க போட்டுன்னு. ஏன்னா அந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு கர்நாடிக் பேஸ் தானே, சினிமா பாட்டா இருந்தா கூட அது ஸ்டேஜ்ல ஆடலாமே, ஜனரஞ்சகமா இருக்கும்னு சொல்றதுக்காக அந்த பாட்டு அந்த மாதிரி செலக்டடா எடுப்பாங்க. அது வந்து அவங்க உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ஸ்டேஜுக்கு ஓடி வந்து அந்த வாத்தியார்கிட்ட, அக்கா வந்துட்டாங்க, காட்டன்லாம் தூக்குங்க, வாசிக்க ஆரம்பிங்க. நானே இல்ல, அவங்க என்ன நினைச்சாங்க, சரி அவங்க ரெடியாகி வந்துட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க சுதி சேர்த்து தாளம் தட்டுறாங்க. பார்த்தா நடுவில் நான் வந்து ஆடிட்டு உடனே கட்டனை போட்டு வானா உள்ள போன்னு என்ன இவரு எங்க மாஸ்டர். பட் ஆடியன்ஸ் வந்து விடல, அந்த குழந்தை அவ்வளவு அழகா ஆடுறது, நீங்க இது பண்ண அந்த பாட்டுக்கு அந்த குழந்தைய ஆடிட்டோம். அப்புறம் முதல்ல ஒரு 2 லைன் நான் தான் ஆடினேன். எங்க பாட்டி எல்லாம் திட்டினாங்க. அப்புறம் அக்கா எல்லாம் சொன்னாங்க, சரி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவ ஸ்டேஜ். அதாவது என்ன வயசு அந்த ஆடும்பொழுது? அப்ப ஆடும்போதுல 7-8 வயசு தான். ஓ சரி. அதெல்லாம் ரொம்ப இதுவும் அழகா இருக்கு. இதுல போஸ், ஐயோ அந்த போட்டோக்கு போஸ் கொடுக்குற. அப்புறம் லிப்ஸ்டிக் கார்த்தால எழுந்த உடனே பல்லு தேக்கிறனா இல்லையா, ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் எடுத்து எங்க அக்கா வந்து பின்னாடி மண்டல ஒரு ஓங்கி ஒரு அடி, இந்த காலகட்டால எழுந்த உடனே உனக்கு லிப்ஸ்டிக். ஸோ எழுந்த உடனே ஒரு லிப்ஸ்டிக். இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிறதுல ரொம்ப இஷ்டம். இப்ப சொன்னாக்கா என்னை விட்டுருக்க ப்ளீஸ். நிஜமாவே இது வந்து தர்ம தேவதா அவங்க பீப்புள்லயா தான் டைரக்ஷன் தமிழ் தெலுங்கு. அப்ப எனக்கு என்னன்னா அந்த சின்ன வயசுலயே முதல் படமே ராணியே ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிந்தி வருஷனுக்கு வந்து இவர் எல்வி பிரசாத் அவர் தமிழ்ல வந்து ஏஎஸ்ஏ சாமி அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது வந்து தர்ம தேவதான், இதுவும் தெலுங்கு தமிழ் ரெண்டுமே. எனக்கு அப்ப சைமல்டேனியஸ் நிறைய கிடைக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த ஸ்னாப். இதெல்லாம் ரொம்ப கிட்ட கிடைச்சிருக்கு எனக்கு. 6 வயசுல அடுத்த 7-8 வயசு வரைக்கும் அப்படி வெயிட் பண்ணல. ஓ சரி. ஒரு படம் ஆரம்பிச்சோடனே தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துட்டே இருந்துச்சு. இது வந்து ஹிந்தி படம், அது ஜெமினி இதுதான் இதுவும். இது வந்து இந்த பாலநாகமான் முந்தி ஒரு கதை வந்தது இல்லையா, அது வந்து ஹிந்தியில எடுத்தாங்க. பகுத்தீன் ஒயேன்னு மதுபாலா ஹீரோயின். நான் வந்து இந்த பாலநாகமான் நான் தான் இந்த சின்ன ஜூனியரா. இந்த இதுல வந்து இந்த கஷ்டப்படுற மாதிரிலாம் அவர் வந்து சித்தி வந்து கொடுமை கொடுமையில வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்றது. அதுக்கு வந்து லதா மங்கேஷ்கர் அவங்க தான் பாட்டு பாடினாங்க. ஓ லதா பாடினாங்க. எனக்கு வந்து அவங்கள அப்ப பாத்துட்டு இப்ப பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது. நான் இப்ப ரீசெண்டா பாம்பேக்கு போயிருந்தேன், ஒரு ஷோக்காக போயிருந்தேன். போனோன்னா அவங்கள பாக்கணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அவங்க அங்க இல்ல, பூனாவில் எங்கேயோ இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அதுல மனசுது சரி எப்படியா இருந்தாலும் பார்த்து அவங்க கிட்ட இதை சொல்லணும். அப்படி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையா தெரியல, பட் எனக்கும் அவங்கள பாக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அவ்வளவு பெரிய கிரேட் இவங்க வந்து சைல்ட் ஆர்டிஸ்டா இருக்கும் பாடினாங்க இல்லையா. அது எனக்கு இப்போ இன்னும் ரொம்ப சந்தோஷம். அங்க பாருங்க, இது வந்து மருமகள்னு ஒரு படம். அப்ப பழைய மருமகள். இது என் டி ராமராவும் அவங்க நம்ம பப்பிமாவும் பத்மினி. மேடம் சர்ப்ரைஸா நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய தோழி அந்த கால கனவு கண்ணி மிக பிரபலமான நடிகையா இருந்தவங்க. காதலிக்க நேரமில்லை படத்துல நீங்க அவங்களோடையும் நடிச்சிருந்தாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க உங்களை பத்தி பேசுறதுக்கு. அவங்கள வரவேற்கலாமா? ரொம்ப யோசிக்கிறீங்க. ஒரே ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல, ரெண்டு பேர் எனக்கு அதான். இப்ப அவங்க வரப்போறாங்க, அவங்களை வரவேற்கலாம். சரி சரி. வணக்கம் மேடம் ராஜஸ்ரீ அவங்க. ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததுக்கு. 60களில் என்ன பாப்புலாரிட்டி, எத்தனை பிரபலமான நடிகை இந்த காலத்துல, அந்த காலத்து கனவு கண்ணு இல்லையா. எத்தனை அழகான படம் இல்லை காதலிக்க நேரம் இல்லை. அதுவும் உங்களுடைய கதாபாத்திரம் மறக்க முடியாது, மறக்க முடியாது. வியூவர்ஸாலையும் இந்த படத்தை மறக்க முடியாது. அந்த மாதிரி படம் திருப்பியும் இப்ப வராது. அருமையா, அத்தனை அருமையான படம். மில்லினியம் தாண்டிடுது இல்ல, 2000 தாண்டியும் 45 வருஷமா இருக்கும் நிச்சயமா. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அந்த டைம்ல ஆக்ட் பண்ண படம் இப்போ வந்து எல்லாரும் பாக்குறாங்க. சின்ன சின்ன பசங்க கூட ஆண்டி நீங்க காதலிக்க நேரம்ல ஆக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா அப்படி கேக்குறாங்க. அப்படி அவ்வளவு பாப்புலாரிட்டி அந்த படம். ஆமா ஆமா, சில்வர் ஜூப்ளி. அது வந்து தமிழ் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் ஹிந்தி தெலுங்கு 3 லாங்குவேஜ் எடுத்தாங்க. அந்த 3 லாங்குவேஜ்ல என்னோட ரோலை நான் தான் ஆக்ட் பண்ணேன். ஃபேண்டாஸ்டிக். மேம் நீங்க வந்து மேடம் சச்சுவோட தோழியா பல வருடங்களாக இருக்கீங்க இல்லையா. ஸோ நீங்க அவங்கள பத்தி சொல்லி நாங்க கேட்கணும். உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி, உங்களுடைய சினிமால நீங்க ஒர்க் பண்ணதை பத்தி, உங்களுடைய சினிமா எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லணும்னா, நானும் சச்சு முதல்ல ஏவிஎன் ஸ்டுடியோல தான் அறிமுகமா. சின்ன பசங்க நாங்கெல்லாம். இவங்களோட வந்து இவங்க பாட்டி வருவாங்க, என்னோட வந்து எங்க சிஸ்டரோட வருவாங்க. நீங்களும் குழந்தை நட்சத்திரமா தான் நடிக்க ஆரம்பிச்சீங்க. நான் ஏவிஎம்ல நாகதேவதன்ற படத்துல ஜெமினாக்கு சின்ன பொண்ணு ஆக்ட் பண்ணேன். ஓ ஆனா நிறைய படம் ஒர்க் பண்ணல சின்ன பொண்ணா, சில படம் தான் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டீனேஜ்ல சில கலையரசி, அதுல நானும் சச்சு ஆக்ட் பண்ணோம். எம்ஜிஆர். ஓகே ஓகே. அப்புறமா வந்து நிறைய படம் நானும் சச்சு காதலிக்க நேரமில்ல, மாமா விஜயம், எல்லை கோடு, பூவா தலையா, அதெல்லாம் நிறைய பண்ணிருக்கோம். இப்ப முதல்ல நம்ம ஏவிஎம்ல பண்ண பாய் பாய். ஆமா அதுல ஒரு சின்ன ரோல், எங்களுக்கு எல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ஏஞ்சல் மாதிரி போட்டு விட்டாங்க. ரொம்ப பேசவே மாட்டேன் நான் தான். எப்ப பாரு ரொம்ப நான் யாரு கூட பேச மாட்டேன். அதனாலதான் இப்ப கூட பேசவே வரல எனக்கு. எங்க பாட்டி தான் எல்லாருக்கும். அப்ப அவங்க அக்கா சொல்லிட்டு போவாங்க, நீங்க வந்து பாத்துக்கங்க. எங்க பாட்டி எங்க வீட்டுக்கு போனாங்கன்னா நீங்க பாத்துக்கங்க ரெண்டு பேரும். அது மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். சின்ன குழந்தையில இருந்து பாத்துன்னு இவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணி ஒன்னா பெரிய விஷயம் இல்லையா. அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தமிழ் படம் அப்புறம் தெலுங்குல கூட நிறைய ஆக்ட் பண்ணிருக்கோம். ஆமா தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம். நாங்க எல்லாம் அவங்க யாரோ நான் யாரோ மாதிரி ஒரே சிஸ்டர்ஸ் மாதிரி. காதலிக்க நேரமில்லை படத்துடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். காதலிக்க நேரமில்லை நம்ம வந்து ஆலியார் டேம், ஐயோ நாகேஷ் பாலையா ஒரு நாகேஷ் மிஸ்டர் பாலையா, என்ன ஒரு காம்பினேஷன் இல்ல. இடத்துல இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹியூமரஸ் இது ஜாது ஏதாவது கொஞ்சம் அந்த கார்டன் மாதிரி ஒரு பெரிய சர்க்கியூட் ஹவுஸ். ஆமா இருக்கும். பக்கத்துல வந்து காட்டேஜஸ் கொடுத்திருந்தாங்க நிறைய, இன்ஜினியர்ஸ் காட்டேஜ். அப்ப யாருமே வரல அந்த பில்டிங்ல. நாங்க எல்லாம் ஸ்டே பண்ணோம். ஓ சரி. அப்ப நாங்க ஆளுக்கு ஒரு காட்டேஜ் இல்ல, என்ன பண்றது நாங்க எவ்வளவு நேரம் ரூமுக்குள்ளே இப்படியே உட்காந்துக்கிறது. சோ நானும் கொஞ்சம் இப்படியே நடக்க ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள கிரௌட் எல்லாம் வந்துடும் எங்களுக்கு. அப்ப டீனேஜ் எங்களுக்கு சின்ன வயசு. ராஜிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் நான் தான். அவ பேச மாட்டான், நான் சேர்த்து வச்சு பக்கத்துல அவங்க தான் பேசுவாங்க. ஓகே, ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் சொல்லுங்களே. நீங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் சொல்லு, எனக்கு ஞாபகம். என்ன பண்ணுவேன், அது விஸ்வநாதன் வேலை வேணும் பாட்டுல. நான் அந்த ஷார்ட்ல இல்லை, அந்த சீன்ல எனக்கு வேலை கிடையாது. பட் நாங்க சும்மா அங்க போய் அவுடர்ல போனா எங்களுக்கு சீன் இல்லைன்னா நாங்க ரூம்ல என்ன பண்றது? ஸோ அங்க வந்து உட்காந்துருவாங்க. வந்து உட்காந்தோடனே கடைசியில அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கெட் எடுத்து தண்ணி எடுத்து சொல்றா, இவ தெலுங்கு நல்லா பேசுவா, தமிழ் நல்லா பேசுவா, கீழே ஏன்னா இவ்வளவு எப்ப பார்ப்பாங்க அந்த எல்லாரும் கிண்டல் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு சார் அவன் தலையில பக்கெட் போட்டிருக்க கூடாது, பாராங்கல் போட்டுருக்க சார். என்ன பக்கெட்டுக்கு தான் நீ அழுத்த கொடுக்கணும், ஏடி பாராங்கலுக்கு கொடுத்த தெரியாது, ஐயோ நீ சும்மா பாராங்கல் நம்ம சொன்னா கூட. இப்போ நான் வந்து ஒரு விளையாட்டுத்தனமா நானும் அவட ஃப்ரெண்ட்ஷிப்ல சொன்னது. ஆக்சுவலி ஒருத்தர் ஒரு டைலாக் சொன்னதை வந்து நாம வந்து அது இது பண்ணி காமிக்க தெரியாது நான் சொன்னா கூட அவ வந்து எப்பவுமே எதையுமே ஒரு சீரியஸாவோ ஒரு இதுவாகவோ எடுத்துக்கக்கூடிய ஒரு நேச்சர் கிடையாது. ஓகே, எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா சாதாரணமா அது ஒரு அதில் ஒரு குத்தமா நம்மள சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இல்லை, ஐயோ நான் அப்படி சொல்லிட்டேனா அப்படின்னு அந்த மாதிரி பாசிட்டிவா எடுத்துக்கிற ஆட்டிடியூட் இல்லையா. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூ ஆகுது அப்படின்னாக்கா அந்த ரெண்டு பேருடைய இதுவும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். நிச்சயமாங்க, அதுவும் வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அதான் சொல்கிறேன், எத்தனை வருட காலமாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தொழில்களாக இருக்கீங்க? ஏவிஎம்லேருந்து சின்ன வயசுலேருந்து காதலுக்கு நேரமே பாமா விஜய் ஆட் பண்ணும்போது ரொம்ப இருக்கே எல்லாம் ஒரு 45 வருஷமா இருக்கு. கரெக்ட், 45 வருஷத்துலயும் நடுவுல கொஞ்ச நாள் தான் நாங்க பாக்கலையே தவிர இப்ப கூட டெய்லி போன்ல பேசுவோம். அவங்க வீட்டுக்கு நான் போவேன், அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படி அதுவும் பிலிம் இண்டஸ்ட்ரியில நல்ல தோழிகள் இந்த மாதிரி அமைஞ்சு எந்த விதமான ஈகோலாம் இல்லாம கிளாஷ்லாம் இல்லாம தொடர்ந்து நிலைச்சு நிக்கிறதே பெரிய விஷயம். பெரிய விஷயம் எங்கக்குள்ள அந்த மாதிரி மனசு. ஏன்னா அவளும் அந்த மாதிரி, ஏன்னா ஒருத்தர் இப்ப நான் என்ன சொல்லிக்க கூடாது, ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி இருந்ததுனால தான் ரெண்டு பேரும். ரெண்டாவது சன்னு கல்யாணம், பையனோட கல்யாணம் சச்சு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த ஊர் வந்து யார் எங்க இருக்காங்க யார் இன்ட்ரெஸ்ட் தெரியாது ஒண்ணும் தெரியாது. இண்டஸ்ட்ரியில எனக்கு எல்லாரும் சிஸ்டர் மாதிரி என் கூட வந்து எல்லாரும் வீட்டுக்கு போய் இன்விடேஷன் அவங்க கூட நாங்க ரெண்டு பேர் தான் போய் கொடுத்தோம். அப்ப நான் சொன்னேன், நீ கவலைப்படாத, இண்டஸ்ட்ரியில நான் வந்து பழையவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நாங்க அந்த அட்ரஸ் எல்லாம் இது பண்ணி நானும் வரேன் கூட, உனக்கு இன்வைட் பண்ணேன், நீ வரியா, நீ கூட வந்தா நல்லா இருக்கும். சொன்னா நான் வரேன், என்ன தப்பு, நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம இவங்களை கூப்பிட போறோம், அதில் என்ன ஒருத்தர் வீட்டுக்கு இது பண்ணி. இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு மீட் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா எங்கேயாவது ஒரு அக்கேஷனாக ஒரு ஃபங்க்ஷன் போனால் தான் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது நான் சொன்னேன், நான் அவங்க கூட வரேன், என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு கல்யாணத்துக்குலாம் நான் பண்ண மாட்டேன்னா அந்த மாதிரி நான் வரேன். அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ என்ன ஒரு நல்ல அனுபவம் இல்லை, சினிமா அனுபவம் ஒரு சைடு, நல்ல தோழிகளுடைய நல்ல நட்பு, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் வந்து இதே இடத்துல இருந்தவங்க, சென்னையில் இருந்தவங்க, இல்லைன்னா பக்கத்தில் வந்து ஒரு கேரளாலேருந்து வருவாங்க, சில பேர் ஆந்திராவிலேருந்து வருவாங்க, அந்த மாதிரி எல்லா கர்நாடகத்துலேருந்தும் வருவாங்க. இப்போ வந்து ரொம்ப தள்ளி எங்கேருந்தெல்லாம் வராங்க, அவங்களுக்கு எங்களை பற்றி தெரியாது, எங்களுக்கு. ஆனால் கூட நான் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஹலோ ஹலோ சொல்லுவேன். பட் முன்னாடி நாங்கள் இருந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறதுன்றது வந்து ட்ரூ ரொம்ப கஷ்டம். உங்களுடைய படங்கள்ல காதலிக்க நேரம் இல்லையில நீங்க நடிச்சது என்ன அருமையான காம்பினேஷன். பாமா விஜயம் எத்தனை அருமையான படம், எத்தனை அருமையான படம். இவங்க ஆர்டிஸ்டாவே வராங்க. ஆமா, என்ன ஒரு அழகா இருக்கு. வந்து பக்கத்து வீட்டுல இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, ஸ்ரீகாந்த் நெக்லஸ் எல்லாம் ஒளிச்சிச்சு நெக்லஸ். இவங்க பிஏ போய் நான் டொனேஷன், என்ன ஒரு ஆர்டிஸ்ட் வீடுனா டொனேஷன் கேட்கலாம்ன்றதுக்கு அதுக்காக தான் நான் உள்ள போவேன். ஆமா, அதுல வந்து ஸ்ரீகாந்த் வந்து என்ன இது பண்ணுவா, டீஸ் பண்ணுவா, ஒருத்தருக்கு அந்த லவ் ஆரம்பிக்கிறது. ஒரு நாளும் கிட்டத்தட்ட பார்த்தா இவங்க வர காம்பினேஷன், அப்புறம் நாங்கெல்லாம் இருக்கிறது எல்லாமே 15-16 ஆர்டிஸ்ட். ஆமா, எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரே படத்துல. ரொம்ப நல்லா இருக்கும், அருமையான படம் மேடம். அது அது உங்களுடைய கதாபாத்திரம் அருமையான கதாபாத்திரம். நாகேஷ் தெரியுமா, நாகேஷ் சொல்லுவாரு பொதுவா வந்து எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்ட பார்த்தா சொல்றதுன்னா, நீங்க வந்து எல்லா படம் நல்ல படம், அது வந்து ஏதோ ஒரு படம் அந்த மாதிரி. அதாவது நீங்க ஒரு படம் தான் நல்லா ஆக்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல அது நல்ல காமெடி ட்ராக், அது கடைசி கேஷுவலா தான் சொல்றாரு. அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு படத்துல நீங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவீங்க, அது ஏதோ ஒரு படம் ஒரு படத்துல நல்லா லாஸ்ட் வரைக்கும். அப்புறம் கொண்டை போடுறதெல்லாம் சொல்லுவாரு அவரு, இல்ல வாய் சுட்டி போட்டா அது ஆரதர் கொண்டை என்னமோ அருமையான சொல்லுவாரு. மிஸ்டர் நாகேஷோட உங்களுக்கும் நிறைய படங்கள்ல நீங்க நடிச்சிருப்பீங்க இல்லையா, எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட். அந்த படத்துல எனக்கு ஒரு பேர் வச்சார் நாகேஷ். இருட்டில் வரும்போது என்ன ஆர்டிஸ்ட் ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் இருக்கும், இருட்டில் வரும்போது என்ன ஜிகிலழகி வராங்க அப்படின்னு ஜிகு ஜிகுன்னு வருவாங்க. ஜிகிலழகி ஆர்டிஸ்ட்னா ஒரு பெரிய கிளாமரோட இருப்பாங்க. ஏன்னா அப்ப வந்து சினிமானுடைய இல்ல மேடம், ராஜேஸ்ரீ வந்து இந்த கிளாமரஸை கூறிய ஆர்டிஸ்ட் இல்ல. அப்ப கிளாமரஸாக இல்லை அவங்கள ஆர்டிஸ்டாக அதில் போட்டால் போகிறோம். ஆர்டிஸ்ட்னா அந்த இது வேணும் இல்லையா? எஸ், தேங்க்யூ மேடம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுடைய ஆல்பம் நிகழ்ச்சியில் மேடம் சச்சுவை பற்றி நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுறதில்ல, நீங்கள் வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நான் சொல்கிறேனே தவிர உங்களை பற்றி தான் அவங்க நிறைய பேசியிருக்காங்க. உங்களை பற்றி நிகழ்ச்சி பண்ணும்போது என்னை பற்றி அவங்க பேசுவாங்க, அவங்கள பற்றி மனசுலேயே இருக்கும், சொல்ல முடியாது, பாகுபாடு கிடையாது. எஸ், யார் பக்கத்தில் இருந்து யார் நல்லா பண்ணாங்களோ உடனே விஷ் பண்ணிடுவேன் நான், எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு. என்னை பற்றி அவங்க சொல்லணும் அந்த மாதிரி அது கிடையாது. பட் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து ஒரு எனக்கும் ஜாஸ்தி கிடையாது, ஒரு ரொம்ப ஃபியூ தான். ஸோ இவங்க அப்படி வந்து காஞ்சராகும் அதே மாதிரி. ஸோ நாங்கள் சாரதா நிறைய சாரதாவோடய பேசுவேன். சாரதா நான் கூப்பிடலன்னா கூட சாரதா என்ன கூப்பிடுவோம். லாஸ்ட் அப்படிதான் நான் கூப்பிடல, நான் சப்போஸ் இப்போ ஆஃபீஸ் விஷயமா நான் பிஸியாக இருந்தேன்னா கூட லாஸ்ட் என்னை கூப்பிட்டு வந்து என்ன ஒன்று ரொம்ப நாளாக காரணமே அந்த மாதிரி 2 days பேசலன்னா ஒரு மாதிரி ஆயிடுன்னா சச்சு கிட்ட பேசலையே அப்படின்னு உடனே ஒரு ரிங் பண்ணிட்டு என்னப்பா எங்க இருக்கேன்னா நான் இருக்கேன் நான் அங்கே இருக்கேன்னு சொல்லிடுவா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுவேன் போன. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் மேடம், மிக்க நன்றி நீங்கள் வருகை தந்ததுக்கு. உங்களை பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோ கூடிய சீக்கிரத்துல நாங்க பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். மேடம், இப்போ உங்களுடைய ஆல்பம்லேருந்து நம்ம பார்க்கலாம் உங்களுடைய கடந்த கால ஞாபகங்கள்லாம் வர மாதிரி நாங்கள் புகைப்படங்கள் போட போகிறோம், அதை நீங்கள் பகிர்ந்துக்கணும். வீர திருமகன் நீங்கள் ஹீரோயினா அறிமுகமான முதல் படம், அதோடைய ஸ்டில் ஐயோ ரொம்ப அழகாக இருக்கே இந்த ஃபோட்டோவில். இது வந்து எப்படின்னா ஏவிஎம்ல 2 வருஷம் நான் கான்ட்ராக்டில் இருந்தேன். ஓ சரி. ஆரூர் தாஸ் அவர் தான் வசனம், திருலோக் சந்திர சார் டைரக்ஷன். ஆமாம். ஏவிஎம் பேனர் இல்லாமல் முதல்ல அவங்க சன்ஸ்பேரில் ஆரம்பித்த படம் முருகன் பிரதர்ஸ். ஓ சரி. சரவணன் சார், குமரன், அப்புறம் முருகன், அப்புறம் பாலசுப்ரமணியம் அப்போ இல்லை, அவர் வந்து படிச்சுட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சீன் எடுக்கிறதுக்கு அதாவது வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் அங்கே. அந்த 2 வருஷம் கான்ட்ராக்டில் என்னென்னாக்கா அந்த டைலாக் எல்லாம் வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணுறது, மாடுலேஷனு அதெல்லாம். இதில் வந்து ஒரு சீன் இந்த நானும் அவரும் லவ் சீன். இந்த லவ் சீனை வந்து டெய்லி நம்ம வீட்டிலேருந்து வந்து அவங்க ஆஃபீஸ் ரூமில் திருலோக் சந்தர் சார், சரவணன், அப்புறம் ஆரூர் தாஸ் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அவங்க எதிர வந்து லவ் சீன் பண்ணி காமிக்கணும். நானும் எப்படி முடியும் அது? எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு இந்த கேமரா ஃபியரோ இல்லை வேறு யாரோ புதுசாக பார்த்தோ அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசில் பப்பிமா அவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணி, சாவித்திரி மேலே லவ் சீன் ஆக்ட் பண்ணி செட்டில் நான் நிறைய பார்த்தோம். பட் அப்போ வந்து அந்த வயசுக்கு தெரியாது. பட் நமக்குன்னு ஒரு இது வந்து ஒரு ஏஜ் அந்த இதில் நம்ம வந்து அங்கே இருக்கும்பொழுது நீ வந்து என் இதில் லவ் பண்ணிக்காமி கண்ணே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து திருலோக் சார் வந்து கிட்ட இருந்து இல்லை இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த டைலாக் வந்து அவர் வந்து பேசுவார், நீங்கள் மகாராணி, ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண சிப்பாய், நான் வந்து இளவரசி இல்லையா, இதெல்லாம் சொல்லும்போது நான் வந்து சொன்னேன் இல்லை இல்லை ரவி நீங்கள் வந்து பாருங்கள் இப்படி தான் பேசணும். அதில் வந்து ஏதாவது சொன்னோம் அப்படின்னாக்கா இது ஆரூர் தாஸ் இப்படி உன்னிப்பாக கவனிப்பார். என்ன சொன்னம்மா அப்படின்னாரு. நீங்கள் சொன்னீங்க நீ கல்லை கேட்கலையம்மா, கடைசியில் இல்லை கேட்கலையே, என்ன சாப்பிட்லையா நீ, அதாவது அந்த லாஸ்ட் வேர்டு தேயக்கூடாது, அது வரைக்கும் சுத்தமாக சொல்லணும். அது ஸோ இதில் ரிஹர்சல் பார்த்து சீன் அது. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கு. அதனால அதாவது அவங்க ட்ரைனிங் அன்னைக்கு கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது மட்டும் இல்லை, ஒரு வந்து ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்கில் ரிஃப்ளெக்டர் அடித்தா கண்ணை இப்படி வந்து சுருக்கிடுவாங்க. ஏன்னா அந்த ரிஃப்ளெக்டர்னுடைய இது கொஞ்சம் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் படத்துக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும். அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் ஒரு ஷார்ட்ல ஏதோ ஒரு இதில் வந்து கண் இப்படி பண்ணியிருக்கேன் லேசா. செட்டியார் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி நாளையிலேருந்து அந்த பொண்ணுக்கு ரிஃப்ளெக்டர் அடித்து ரிஹர்சல் பாருங்கள். டெய்லி மார்னிங் நான் 9 o'clock எல்லாம் வந்துடுவேன் அங்கே இதுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள ஒரு ஓரமாக எங்கேயா மரத்தடியில் ஒரு பின்னாடி. இப்போ வந்து ரொம்ப டெவலப், அந்த பிள்ளையார் கோயிலெல்லாம் இருக்கேன், அதுதான் எங்களுடைய இடம். அப்போ அதில் நிற்க வச்சு ஏதோ கையில் ஒரு ஐஸும் ஒரு துணியும் கொடுத்துருவாங்க, வச்சுட்டு இப்படியே பாருமானாங்க. இப்படி பார்ப்பேன், எனக்கு ரொம்ப அழுக வந்துது. எங்கள் பாட்டி தான் கூட வந்தாங்க, அவங்களுக்கும் கஷ்டம். பட் ஆனால் சினிமான்ற அந்த ஒரு பெரிய கிரேஸ். நான் வீட்டுக்கு வந்தேன் அம்மா கிட்ட, ஏமா நான் ஒருத்தி உனக்கு அதிகமாக போயிட்டேன், நான் என்னையே சினிமாவில் விட்டேன், எனக்கு வந்து கடலில் அது மாதிரி இந்த மாதிரிலாம் லைட்டை போட்டு என்ன இந்த மாதிரிலாம் படுத்துறாங்கன்னு. எங்கள் அம்மா அப்படியே தலையை குடிஞ்சிட்டு இல்லை நீ ஒரு காலத்தில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், உனக்கு நல்ல பட்டம் வரும். ரொம்ப இமோஷ்னலான ஒரு தருணம் அது. ஸோ அதனால் என்ன சொல்ல வர, அப்போ நமக்கு வந்து தெரியாது. பட் கஷ்டப்படுற நேரத்தில் எப்பப்போ முடியுமோ எப்பப்போ அது இது பண்ண முடியுமோ அதை நம்ம சமாளிச்சுக்கணும். சமாளிச்சுட்டால் தான் இன்னைக்கு வந்து 57 வருஷம் இருந்தாலும் பேசுறது எப்படின்னா நோ பெயின் நோ கெயின் இல்லையா? ட்ரூ. ஏன்னா அந்த ஏஜ் வந்து வீட்டில் எல்லாரும் சினிமா போவாங்க, எல்லாரும் ஜாலியாக வந்து பீச்சுக்கு போவாங்க, 10 இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க, என்னால் மட்டும்தான் போக முடியாது. ஸோ அது எனக்கு அந்த இல்லை. உங்கள் இளமையை நீங்கள் வந்து யூ பெய்ட் தி பிரைஸ்னா உங்கள் இளமை தானே, அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுத்துருக்கீங்க இல்லையா? அந்த இளமையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, ஸ்கூல் லைஃப் போயிடுது, காலேஜ் லைஃப் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் எனக்கு கம்ப்ளீட் அப்புறம் கொஞ்சம் எனக்கு ஒரு இது வரும்பொழுது நானே செட்டில் ஆகிட்டேன். ஓ சினிமானு சரி நம்ம இதில் எப்படியாவது பண்ணி அவன் எந்த கேரக்டர் கிடைச்சாலும் சரி அதை மனசில் நம்ம இது பண்ணி வாங்கிக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணி நம்ம காமிக்கணும். நிச்சயமா இல்லாட்டி உங்களால் 53 வருட காலமாக சினிமாவில் இருக்க முடியாது, நினைச்சே நிற்க முடியாது. நீங்க நினைச்சே நின்று இருக்கீங்க, இருக்கிறது மட்டும் இல்லை நினைச்சு சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம் அது. வீர திருமகன்ல வந்து நீங்க இந்த படத்துல அந்த தாமரை மேல டான்ஸ் ஆடிருப்பீங்களே, ரொம்ப அழகான பாட்டு அது, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அதை மட்டும் கலர்ல பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க, ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம். அந்த ஒரு பாட்டு மட்டும் அது வந்து திருலோக் சந்தர் சார் ஐடியா தான். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டான்ஸ், ஏன்னா அந்த காலத்துல வந்து எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு ஒரு விதமான டான்ஸுக்கு ரொம்ப முக்கியம், பிரம்மாண்டமா வேற இருக்கும். அது ஏவிஎம்ல வந்து ஜாஸ்தி. நிச்சயமா நீங்க ரொம்ப நீங்க வேதாள உலகத்துல எடுத்து பாத்தீங்கன்னாங்களே அவங்க தனியா ஒரு இது பண்ணாங்க. இந்த சாங்கை வந்து முதல்ல கலர்ல பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அப்போ கலர் ஃபிலிம்னுடைய இது செட்டில் ஆகல கொஞ்சம். சரி வேண்டாம், இதுலயே என்ன அழகா பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல வந்து அந்த ஒக்கியம்னு ஒன்று இருக்கும், வாட்டர் சப்ளையே நமக்கு அங்கே தான் மகாபலிபுரம் ரோட்ல ஒக்கியம்னு பேர் ஒரு வாட்டர் சப்ளையே நமக்கு அதுல என்ன ஒரு பெரிய கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நம்ம எடுத்தாங்க. ஏன்னா 2 to 4 தான் வந்து சன்லைட்டே வரும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அந்த 2 to 4 வரும்பொழுது நாங்கள் 2 o'clock அங்கே ரெடியாக இருக்கணும். அந்த கரெக்டாக அதில் அப்போ அந்த சன்லைட் வந்து 4 o'clock எவ்வளோ ஷார்ட்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் இருக்கணும். இதில் என்ன பண்ணிட்டாரு அவங்க வந்து ஆழம் வேற, தண்ணி கொஞ்சம் நல்ல ஆழத்தில் இருக்கு, ட்ரம்ஸ் வச்சு உள்ள அடியில் பெரிய பெரிய ட்ரம்ஸ் வச்சு தாமரைப்பூ சுற்றும் போது இலை சுத்தாது, இலை சுற்றும் போது தாமரைப்பூ சுத்தாதுங்க. அந்த ஷார்ட்டை நல்லா கவனிச்சா 2 பக்கமும் ரோப் வச்சு. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சினிமா ஃபீல்டு இப்போ நான் பண்ணுற சில படங்களில் உடனே கேட்குறேன், இப்போ ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும், அது தாமரைப்பூ மட்டும் சுத்தம். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் ஒரே இதில் கனெக்ட் பண்ணால் எல்லாம் தானே சுத்தம். ஸோ அதை வந்து செட்டியார் வந்து இன்னும் வேறு சேஃப் சைடு பார்த்தாரு, ஏன்னா இவ்வளோ கேர்ள்ஸ் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, அதனால வேற டம்மி இவங்களை யாரையோ கொண்டு போய் அங்கே நிற்க வச்சு, நீச்சல் தெரிஞ்சவங்களை அவங்கள நிற்க வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை இது பண்ணாங்க. எனக்குலாம் கொஞ்சம் பயந்தான், ஆனால் அப்புறம் முதல் நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்து. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்டிஸ்ட் மீனா குமாரி இருக்காங்களே, அப்போ களத்தூர் கண்ணம்மா வந்து ஹிந்தியில் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அவங்க வந்து டெய்லி நான் பார்ப்பேன். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஆர்டிஸ்ட் எங்களுக்கு வந்து சிங்கள ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரையும் தெரியும் அப்படின்னாக்கா ஸ்டுடியோ, அந்த ஸ்டுடியோன்றது பட்டதில் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா லாங்குவேஜும் சிங்களம் நடந்தது, ஒரிசா நடந்தது, ஒரியா படம் நடந்தது, பெங்காலி படம் கூட இங்கே நடந்திருக்கு, ஹிந்தி படம், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட். ஸோ மீனா குமாரியுமே நாங்கள் அடிக்கடி எங்கள் பார்ப்போம். அப்போ வந்து எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பீம்சிங் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இவங்க தான் ஹீரோயினாக பண்ணாங்க. நானும் கொஞ்சம் எனக்கு ஹிந்தி இருந்தால் நானும் அவங்களும் நல்லா பேசுவோம். அப்போ வந்து அன்றைக்கி அவங்க ஊருக்கு போகிறாங்க, மார்னிங் ஒரே ஒரு ஷாட்டு தான் முடிஞ்சோடனே அவங்க பாம்பே ஃப்ளைட்டு. அப்போ இந்த டான்ஸை பற்றிலாம் ஏதோ கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு என்ன ஷூட்டிங்னா இந்த மாதிரி சொன்னாங்க, நான் நிச்சயமாக பார்க்கணும்னு சொல்லி சரவணன் சாரும் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து பார்க்க முடிஞ்சால் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. கார் எடுத்துட்டு நேரம் அவங்க மகாபலிபுரம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1 hour உட்காந்து நான் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா எனக்கே பயங்கர கனவு கண்ணி அந்த அம்மா. இங்க எப்படி சாவித்திரிமா பாப்பீமா அவங்களுக்கு நிறைய படங்கள், நான் ஹிந்தி படம் நிறைய பார்ப்பேன். எனக்கு அவங்க வந்து பார்த்தவொடனே அவ்வளோ குஷி, ஒரு பெரிய த்ரில் எனக்கு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வந்து, ஆனா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல இந்த பாட்டுலாம் இப்ப பார்க்கும்பொழுது வந்துட்டு. அவங்க நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் வந்து வந்து பார்த்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுறேன், நீ நல்லா வருவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஹீரோயின்றது அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியலையன்ற ஒரு வருத்தத்தை தவிர இருக்கும். பட் இன்னை வரைக்கும் இந்த ரோஜா மலரே ராஜகுமாரி இன்னைக்கு பார்த்தாலே, என் முகத்தை பார்த்தாலே ஒரு ரசிகனும் ஒரு இவங்களும் என்னை பார்த்து பாடும்போது நிச்சயமாக எனக்கு அப்போ விட இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா? உறவும் முறைதானா? இந்த புகைப்படம் மிஸ்டர் விசு, நாங்க ஸ்டேஜ்ல சௌகர் ஜானகி அம்மா, மிஸ்டர் ஏஆர்எஸ், நீங்க ஏஆர்எஸ் சௌகர் அம்மா, விசு, இது எங்க வாணிகலா மந்திர் பாபுன்னு ஒருத்தர், அவர்தான், அவரும் இன்னொரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஏஆர்எஸ் தான் டைரக்ஷன் இருக்கு. ஓ சரி. இது வந்து விசு கதை எழுதினது. ஓ சரி. எங்களுக்கு விசு எழுதினது. என்ன டிராமா அது? இது வந்து கனவு கண்டேன் கண்ணான். ஓ சரி. கனவு கண்டேன் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட், அருமையான சப்ஜெக்ட். அதாவது ஸ்டேஜ்ல வந்து எனக்கு ஒரு, அதாவது நான் காமெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆடியன்ஸ் எங்கே பார்த்தாலும் டக்குன்னு காமெடி தானே இது பண்ணுவாங்க. ஸ்டேஜில் வந்து ஏன் அந்த மாதிரி காமெடி பண்ணணும், ஒரு கேரக்டர் ரோல் பண்ணலாம்னு சொன்னது ஏஆர்எஸ் தான் சொன்னது. ஏன் வந்து இது பண்ணோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தேவியர் இருவர்னு ஒரு அது டூயல் ரோல் ஆன் ஸ்டேஜில். ஓ சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட், செகண்ட் ஹாஃப் வந்து இந்த வில்லேஜ் கேர்ள் பாவாடையில் தூக்கி ஒரே மாதிரி இருக்கிற ஆள் மாறாட்டங்கள். அதுல வந்து என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் மட்டும் ஏன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து செட்டில் ஆகணும்ல, ஏன்னா என்னை பார்த்த உடனே எல்லாரும் என்ன சென்னை சபாஸ்னா அது விஷயம் வேற, கொஞ்சம் வெளியூர்லாம் ட்ராவல் பண்ணி போவோம்ல, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றும்ல, என்ன பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சீரியஸாக நல்ல ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு நல்ல இது பண்ணிட்டு, செகண்ட் ஹாஃப் அந்த டூப்ளிகேட் வரும்போது டிப்பிக்கல் அந்த நம்ம சினிமாவில் எல்லாம் பண்ணுவோம்ல இருக்காது, அந்த மாதிரி பண்ணோன்னே அப்புறம் ஆடியன்ஸ் சைட்ல என்னை வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் ஏன் வந்து ஹீரோயினாக பண்ணணும், நீங்கள் எதுக்கு காமெடி பண்ணுறீங்க, சினிமாவில் கூட நீங்கள் பண்ணக்கூடாது, ஸ்டேஜில் ஸ்டேஜில் நீங்கள் ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணீங்க, சினிமாவில் நீங்கள் இல்லை மேடம், அந்த ஆதங்கம் இருக்குது நிச்சயமா எல்லாருக்குமே அந்த ஆதங்கம். அப்படி நான் சொன்னேன், அப்படி சொல்ல முடியாது, சினிமான்னு வரும்பொழுது நம்ம, ஆனால் நீங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கட்டம் போட்டு நிர்ணயிக்க முடியாது. அது இதுவே வந்து உங்களுக்கு நல்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்கீங்க, எவ்வளவு பிரபலமா இருந்திருக்கீங்க, நிலைச்சு நின்று இருக்கீங்க. இன்னொன்னு நான் வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். இதுவும் வந்து மிஸ்டர் ஏஆர்எஸ் உடைய டிராமா இல்லையா? ஏஆர்எஸ் பாபு தான் சொன்னேன். இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வாணிகலா மந்திர்னு கூட மெயினா இருந்து இவங்க ஆரம்பிச்சது. இவங்க தான் வாணிகலா, ஏன்னா நான் சொந்த ட்ரூப் கிடையாது. மிஸ்டர் ஏஆர்எஸ் பத்தி நீங்க சொல்லணும். ஏஆர்எஸ் வந்து நிச்சயமாவே, அதாவது இப்ப எப்படி ஸ்ரீதர் வந்து எப்படி வந்து சினிமாவில் ஒரு உத்தி புதுசாக சில விஷயங்கள் அவருடைய ஷார்ட்ஸோ ஒரு அந்த மாதிரி பேசப்பட்டதில், ஏஆர்எஸ் வந்து ஸ்டேஜில் அந்த மாதிரி சில சின்ன சின்ன கிமிக்ஸ்லாம் பண்ணுவார். அதாவது தனி ஆவர்த்தனம்னு ஒன்று, அதில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே டாக்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த இம்பீரியல் அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இது வரும், காம்ப்ளெக்ஸ் வரும்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிடும். எனக்கு வந்தோடனே எங்கிட்ட எல்லாருமே பேஷண்ட்ஸ் எல்லாம் அம்மாவை தான் பார்க்கணும், ஐயாவை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்ன ஆகும், ஒரு இது ஆப்ரேஷன், எனக்கே ஆப்ரேஷனும் லைட் போயிடும், பவர் போயிடும். ஓ சரி. பவர் போனோடனே ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற என்ன பண்ண போகிறாங்க, அவங்க அப்பா அம்மா ரெண்டு அப்பா அம்மாவும் சண்டை போட்டுப்பாங்க. சரி. அந்த இதை பண்ணுவாங்க டார்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ டார்ச்சை வச்சுட்டே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஸ்டேஜில் வந்து கார் கொண்டு முடியாது, ரெண்டு ஹெட்லைட்டு வச்சு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, ஏன்னா ஒரு அவங்க ஒரு ஃபேமிலி போவாங்க, அதுலேருந்து அந்த கதை வந்து வேற மாதிரி மாறிடும். ஆக்சிடென்ட் ஆனப்போ அது எப்படி காமிக்கிறதுனா, ஒரு பிளெயின் ஸ்க்ரீனை முன்னாடி போட்டு அந்த ரெண்டு ஒரு ட்ராலியில் பண்ணி ரெண்டு லைட் ஹெட்லைட்ஸ் மட்டும் வச்சு அந்த ஹாரன் சத்தம் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, அது மேடை நாடகங்கள்ல புதிய யுக்திகளை புது விதமான ஒரு இது. அப்புறம் நல்ல பாட்டுகள் நம்மளுடைய சினி சாங்ஸ்லயே அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப ஷார்ட்டா, அதாவது இந்த ஒரு டிராமானா மூணு, அவரே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இப்போ ஒரு சினிமாவில் ஒரு ஒரு 5 நிமிஷம் நடிச்சா கூட ஒரு அந்த கம்பீரம் அந்த அழகு அந்த கைட் இதெல்லாம் வந்து ரொம்ப இது. அப்புறம் அவருக்கு வந்து அந்த ஆடியன்ஸ்னுடைய இது நல்லா தெரியும். 2 ஹவர்னா 1 ஹவர் அண்ட் 55 சஃபிஸ்டிகேட்டட் கதாபாத்திரங்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கக்கூடிய ஜட்ஜா போட்டாலும் ரொம்ப எல்லாத்துலயுமே கரெக்ட். போலீஸ் தான் ஒரு தடவை கார்ல போகும்போது தப்பா ஏதோ டர்ன் பண்ணிட்டாராம். டர்ன் பண்ண உடனே சல்யூட், நீங்க தானே சார், நீங்க கமிஷனர் தானே சார், நீங்க போக மாட்டாராம். இவர்ல இல்லப்பா நான் கமிஷனர்ல இல்ல சார், நேத்தி கூட அவங்க அப்பதான் நலந்தான யுஏல போட்ட நாடகத்துல ஒரு சீன் விசு விட்டு எழுத சொல்லியிருந்தோம். ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். அப்போ டோட்டல் யங்ஸ்டர் விசு ஒரு எமோஷன் சீன் ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். ஸோ உடனே நான் சொன்னேன், இப்போ இவர் ரொம்ப நல்லா எழுதுகிறார், விசுவை வச்சு ட்ரை பண்ணுவோமேன்னு சொன்னேன். நீங்கள் கன்ஃபார்ம்டாக டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். நிச்சயமாக பண்ணுறேன்ப்பா, இவங்க எல்லாம் எங்கள் ட்ரூ பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசு வந்து தேவீர் இருவர்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தார். அதை எடுத்துன்னு வந்தாங்க. படித்து பார்த்தா ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி குட். யார் ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னா சச்சு ஆக்ட் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னையே அது சீரியஸ் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு அவங்க வந்து காமெடி ஆர்டிஸ்ட்டு, அவங்கள வந்து ஆக்ட் பண்ண சொல்கிறேன்னு சொல்கிறியே. இல்லை சார், அவங்க ஸ்டேஜில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களான்னு கேட்டேன். நீங்களே நேராக பேசுங்க சார்னா சச்சுவை மீட் பண்ணி, அம்மா இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கேரக்டர், உங்கள் இப்போ வந்து கொடிக்கட்டி பறக்கிறீங்க நகைச்சுவை நடிகையா, இந்த நேரத்தில் போய் உங்களை இந்த மாதிரி சீரியஸாக கொண்டு போய் ஸ்டேஜில் விட்டு நியாயமான எனக்கு தெரியலன்னு சொன்னேன். பட் ஐ வாஸ் அமேஸ்ட் அட் ஹர் எந்தூசியாசம். சார், இது வந்து ட்ரைனிங் கிரவுண்டு, எங்களுக்கெல்லாம் படத்தில் தான் ஒரே மாதிரி ரோல்ஸ் பண்ணிகிட்டுருக்கோம், ஸ்டேஜில் நான் கேப்பபிள் ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணேன் எனக்கு, அதனால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் சார், தேர் இஸ் நோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. பட் த மோமெண்ட் ஷி அக்செப்டட் இட், அவங்களோட டெடிக்கேஷன், த வே ஷி ட்ரை டு டூ த ரோல், அமேசிங். ஸ்டேஜ்லேருந்து சினிமாவுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்காங்க, ஆனால் சினிமாவில் பாப்புலர் ஆகிட்டு ஸ்டேஜுக்கு வந்தவங்க வெரி ஃபியூ. அதில் ஐ திங்க் சச்சு இஸ் ஒன் ஆஃப் தோஸ் வெரி குட் ஆர்டிஸ்ட் who transferred herself beautifully or transplanted herself beautifully from the film to the stage. நல்ல அழகா சொல்லியிருக்கார். என்னன்னா பொதுவாகவே அப்பெல்லாம் சினிமாவில் வந்து உங்களுக்கு ட்ராமாவில் ஆக்ட் பண்ணவங்க தான் சினிமாவில் ஆக்ட் பண்ண முடியும். ஏன்னா டைலாக்ஸ் வந்து பெரிய பெரிய டைலாக்ஸு, அந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக, அந்த ஒரு பேஜ் டைலாக்கை கட் பண்ணிலாம் எடுக்க மாட்டாங்க, ஃபுல்லாக பேச தெரியுமா தான் ஒரே வார்த்தை. நான் வந்ததும் 4.5 வயசில். இப்போ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்டேஜுக்கு மட்டும் நான் சீக்கிரம் வந்துட்டேன். சரி, எனக்கு தோணிச்சு, இப்போ அவர் சொன்னது வந்து ரொம்ப கரெக்டு. நீங்கள் அப்போ நான் பயங்கர பிஸியில் இருக்கும்பொழுது ஸ்டேஜ் ட்ராமானா மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 27 நாள் 28 நாளும் ட்ராமா கிடைக்கும் எங்களுக்கு. ஓஹோ, சரி. ஷூட்டிங்கில் வந்து நான் வந்து ட்ராமாவுக்கு போகிறேன் 6 மணிக்குன்னா எல்லா டேரக்டரும் ஒரு மாதிரி இப்படி பார்ப்பாங்க. அதில் என்ன ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னாக்கா, நாங்கள் எல்லா ஆர்டிஸ்டும் ஆல்மோஸ்ட் சிவகுமார், முத்துராமன், நிறைய ஆர்டிஸ்ட், நாகேஷ், சோ சார், எல்லாருமே மனோரமா, எல்லாருமே நாங்கள். அப்போது நைட்டு திருப்பி ட்ராமா முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகக்கூடாது, வந்து இந்த பேலன்ஸை முடிச்சுட்டு போகணுன்னுவாங்க. அதுலேயும் அந்த ஸ்டேஜில் என்ன ஒரு இதுன்னா, அதனால தான் அவர் சொன்னார், எனக்கு ஏன் ஸ்டேஜ் வேணும்னு கேட்டானா, பாலையண்ணன் தான் இந்த முதல்ல எனக்கு சொன்னது, டிஎஸ் பாலையா அவர்கள் தான் என்னை வந்து சொன்னது, நீ ஸ்டேஜ் பிளே பண்ணு நல்லது உனக்கு, ஏன்னா டைலாக் இது வரும், டெய்லி ஒரு மாதிரி மாற்றி பண்ணலாம், ஒரே கேரக்டரையே நம்ம மாற்றி மாற்றி பண்ணலாம். ரெண்டாவது ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் கிட்ட உடனே ரியாக்ஷனு, அந்த கைத்தட்டு, அப்போ தெரிஞ்சிடும் நமக்கு, ஓ நம்ம எந்த அளவுக்கு பண்ணோம்னா இது. மேடம் சச்சு பங்கு பெறும் இந்த நிகழ்ச்சி தொடரும். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் உமா. பாய்.